தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு வந்ததற்கு பிறகு முதல் முதல்ல 67-69லனா இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி மக்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழைகளே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திட வேண்டும் என்பதற்காக அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு தொடர்ந்து இன்றைக்கும் தமிழகத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் உதாரணம் பல சொல்லலாம், சிப்கோ சிப்கார்ட் போன்ற தொழில் தமிழ்நாடு முழுவதும் சமச்சீரான தொழில் வளர்ச்சி ஏற்படுத்திட வேண்டும் என்பதற்காக சிப்கோ சிப்கார்ட் போன்ற தொழில் வளாகங்களை கொண்டு வந்திருக்கிறார். அது மாதிரி குடிசை மாற்று வாரியம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தை கொண்டு வந்தது கலைஞர் தான், குடிநீர் வடிகால் வாரியத்தை கொண்டு வந்தது கலைஞர் தான். இப்படி இன்றைக்கு காட்சியகப்படுத்தியிருக்கிற அந்த ஸ்டால்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆக இப்பேற்பட்ட திட்டங்களை இன்றைக்கு தமிழகத்தில் அந்த காலத்திலே கொண்டு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். அவரை நினைவு கூறுவதற்காகத்தான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் இப்பேற்பட்ட பணிகளை கலைஞர் செய்திருக்கிறார் என்பதை அறிய வேண்டும் என்ற நல்ல நோக்கில் இன்றைக்கு ஸ்டால்லாம் போட்டு அவர் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் காட்சியகப்படுத்தியிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.